ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் ஸ்கெலிட்டன் என்னென்னு பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜிக்கல் அல்காரதமில் ஒன் ஆஃப் த அல்காரதம் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கெலிட்டனா நம்மளோட உள் ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா. இப்போ பாடினா இப்போ அதோடைய உள் ஸ்ட்ரக்சர் போன்ஸு அந்த மாதிரி தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இமேஜோடைய இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கெலிட்டன் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்வோம். அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்ரோச் டு ரெப்ரசன்ட் த ஸ்ட்ரக்சரல் ஷேப் இஸ் ரெடியூஸ்டு ஃபார் எ கிராஃப். இது எது மூலிமா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம்னா சில அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, த ரிடக்ஷன் மேபி அக்கமலைஸ்டு பை ஆப்டெயினிங் த ஸ்கெலிட்டன் ஆஃப் எ ரீஜியன் வி ஆர் தின்னிங். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெலிட்டன் இது வரணும், நம்ம தின்னிங் பண்ணணும். நம்ம தின்னிங் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, திக்காக இருந்தது அதோட அவுட்லைன் மட்டும் எடுத்து தான் தின்னிங். நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தின்னிங் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இன் மெனி கம்ப்யூட்டர் விஷன் அப்ளிகேஷன் த ஆப்ஜெக்ட் இன் எ ஸ்கின் கேன் பி கேட்டரை சாட்டிஸ்ஃபேக்டரி பை ஸ்ட்ரக்சர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் லைன் ஆர் ஆர்க் பேட்டர்ன்ஸ். நிறைய இது இல்லை பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அண்ட் ஒரு ஆர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ்னால். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ரிட்டன் ஆர் பிரிண்டட் லெட்டர்ஸ். பிரிண்டட் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்போ ஏ இப்படி எழுதுறோம்னா ஏ இப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம் இல்லையா, இதான் பிரிண்டட் லெட்டர்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருவோம். இன் சச் சுச்சுவேஷன் த திக்னஸ் ஆஃப் த பேட்டர்ன் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த ரெகக்னேஷன் ப்ராசஸ். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது திக்னஸாக இருந்தால் தான் அந்த இமேஜ் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஸ்கெலிட்டன் இமேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தட் இஸ் த ரீஜன் கேப் இஸ் பேஸ்ட் ஆன் த ரீஜன் ஸ்கெலிட்டன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஸ்கெலிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ரீஜன் ஸ்கெலிட்டன் வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்போ ஸ்கெலிட்டன் வந்து மெத்தட் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம முக்கியமான மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மீடியல் ஆக்சஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வருவோம். த மேட் ஆஃப் எ ரீஜன் ஆர் வித் பார்டர் பி இஸ் அஸ் ஃபாலோஸ். இந்த மேட் ஆஃப் எ ரீஜன்னா ஆர்னு சொல்வோம், அந்த பார்டர் வந்து பி சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபார் எவ்ரி பாயிண்ட் பி இன் ஆர், அதாவது பி இன் மீன்ஸ் பாயிண்ட் இன் ரீஜியன், வி ஃபைண்ட் இஸ் க்ளோஸ்டஸ்ட் நியபர் நைபர் இன் பி. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ரீஜியன் இப்போ ஒரு ரீஜியன் இது இருக்குன்னா இதுக்குள்ளே போகிறோம்னா ஃபஸ்ட்டு இது க்ளோஸ்டஸ்ட் நெய்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இப்படி தான் வரும். ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வரும்போது இந்த இடத்துல நம்ம ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே மாறி போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றவே கூடாது, இந்த ஃபிக்சல்ஸை மாற்றக்கூடாது. அப்போ நெய்பரிங் ஃபிக்சல்ஸ் நமக்கு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி பண்ணுறமே தவிர இதை ஏதாவது ஒரு ஃபிக்சலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மாறி போயிடும். அதனால் நெய்பரிங் ஃபிக்சல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நெய்பரிங் ஃபிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபிக்சலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது கண்டிஷன். இதில் இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்ஸ் கால்குலேட்டிங் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எவ்ரி இன்டீரியர் பார்ட், ஒவ்வொரு இன்டீரியர் பார்ட்டுக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அது கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். இந்த ஸ்கெலிட்டனேஷன் ஃபார்ம்னா பார்த்தீங்கன்னா த ஸ்கெலிட்டன் ஆஃப் ஏ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எரோஷன்ஸ் அண்ட் தென் ஓப்பனிங்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்கெலிட்டன் கொண்டு வரோம்னா அதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிரஷ் எரோஷனும் அண்ட் தென் ஓப்பனிங்ஸ் ரெண்டு மூலிமா தான் நம்ம வந்து ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வருவோம். அவருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு கே ஆஃப் ஜீரோ அண்ட் தென் அப் டு கே எஸ்கே ஆஃப் ஏ, வேர் எஸ்கே ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ எரோஷன் கேபி மைனஸ் ஏ எரோஷன் கேபி அப் டு வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரக்சரிங் இருக்கோ அவ்வளோ போகும். பிஇசிஎம் ஆல்ரெடி தெரியும், பிஇசிஎன் ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட் அண்ட் இண்டிகேட்ஸ் அ சக்ஸஸி எரோஷன். ஏ மைனஸ் கேபி மீன்ஸ் கே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சக்ஸஸாக முடியுது பார்த்திங்களா, கரெக்டாக ஆக்யூரேட்டாக அதான் வந்து நம்ம வந்து சொல்வோம். அதோடைய ஃபார்முலா இது. இப்போ ஸ்கெலிட்டன் அல்காரதம்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கான சில கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கலாம். த அல்காரதம்ஸ் ஹைட்ரேட்லி டெலிட் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆஃப் எ ரீஜன் சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டன்ட் டெலிஷன் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம இப்படி ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் இங்கே இருக்க இந்த ஃபிக்சல் தான் நம்ம டெலிட் பண்ணுமே தவிர இந்த ஃபிக்சலை டெலிட் பண்ணிடக்கூடாது. டெலிட் பண்ணால் ஸ்ட்ரக்சரே மாறிடும். இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபிக்சல்ஸை நம்ம டெலிட் பண்ணுவோம். அந்த டெலிட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து டெலிட் பண்ணணும். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து டெலிட் பண்ணக்கூடாது. டஸ் நாட் ரிமூவ் எண்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டை ரிமூவ், இதுதான் எண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ எண்ட் பாயிண்ட் இல்லைனா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். நம்ம ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் வேணால் இதுக்குள்ளே தான் நம்ம கொண்டு வருவோம். இந்த எண்ட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரே மாறி போயிடும். அதாவது டஸ் நாட் ரிமூவ் எண்ட் பாயிண்ட்ஸ், டஸ் நாட் பிரேக் கண்டினியூட்டி. கண்டினியூட்டி என்ன பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது.
and does not cause excessive erosion of the region. நம்ம erosion பண்ணிட்டோம்னா ஆகுமா delete ஆயிடும் அந்த ரீஜியனை நம்ம பண்ணக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் உடைய அல்காரிதம் உடைய கண்டிஷன்ஸ். ஸ்டெப் ஒன் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் ஒன் ஃப்ளாக்ஸ் ஏ கான்டூர் பாயிண்ட் P1 ஆஃப் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். அதாவது நம்ம ஃபிக்சல் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிக்சல் வந்து நமக்கு வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து கண்டிஷன் ஃபாலோவிங் ஆகுது. அந்த ஃபிக்சல்ஸ் என் ஆஃப் P1னா சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-ஐ விட அதிகமாக இருக்கணும், 6-ஐ விட கம்மியாக இருக்கணும். அதான் டென் இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு டி ஆஃப் P1 ஈக்குவல் டு 1. டி ஆஃப் P1 வந்து நமக்கு 1-ஆக இருக்கணும். P2, P4, P6 இந்த மாதிரி இந்த P2, P4, P6 அண்ட் தென் P8 0-ஆக இருந்துச்சுன்னா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா P2, P4, P6, P8 0-ன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் நம்ம 0 கொடுத்துருக்கோம். எந்தெந்த வேல்யூ இருக்கோ அது 0 கொடுத்துட்டு இங்கே வந்து 1 மீதி வேல்யூ 1 கொடுத்துட்டோம். இஃப் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ நெய்பர்ஸ் ஆஃப் P1, என் மீன்ஸ் பாயிண்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதுதான் கண்டிஷனு. இப்போ வந்து இதுதான் வந்து P1, இது வந்து நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது டெலீட் பண்ணனா இதோடைய ஃபிக்சல்ஸ் இங்கே ஃபிக்சல் இருக்குது, இது வந்து இங்கே ஃபிக்சல் இருக்குது. இதான் ஃபிக்சல் மீன்ஸ் ஆல்டர்னேட்டாக இருக்குது, இங்கே ஃபிக்சல் இருக்குது. இதோடைய கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோம்னா 0 to 1 இப்படி எடுத்துக்கலாம். ஓகே 0 to 1 இது ஒரு 1. நெக்ஸ்ட்டு இப்படி வராது, இப்படி எடுத்துக்கலாம். 0 to 1 இது வராது. இங்கே இந்த 0 to 1 1 2. நெக்ஸ்ட்டு 0 to 1 3 4 வருது, நமக்கு வந்து 3 வருது. இந்த கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதான் கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி மீன்ஸ் கண்டிஷன் பார்த்தா நமக்கு இந்த இடத்துல 3 வருது இல்லையா. 3 வந்தால் இந்த இடத்துல நம்ம வந்து டெலிட் பண்ணக்கூடாது. இது எப்படி நான் 3 சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 0 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி 1, இது 1 எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா இங்கே ஏற்கனவே கனெக்டிவிட்டி முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ இங்கேருந்து இங்கே போகுது இல்லையா, இந்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துக்கூடாது, இது எடுத்துக்கூடாது, ஏன்னா இங்கே கனெக்டிவிட்டி வந்துச்சு இல்லையா. இப்போ இதுலேருந்து இது பார்த்திங்கன்னா 1, அப்போ நமக்கு 3. அப்போ இந்த எலமெண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டஸ் நாட் டெலீட். இது வந்து டெலீட் பண்ணக்கூடாது இந்த ஃபிக்சல்ஸ். இந்த கண்டிஷன் ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கெலிட்டன் இமேஜ் வந்து கொண்டு வரும். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் இமேஜ். இப்போ ஒரு இப்போ இந்த ஒய் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன்னா இப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஃபிக்சல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, ஓகேவா. இந்த இடத்துல கொடுக்கும்போது அந்தந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணுவோம். இந்த எண்டிங்கை ரிமூவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து எண்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டான ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்து ஸ்கெலிட்டனோட ஸ்ட்ரக்சர் வந்து வரும். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். தின் த இமேஜ், அதாவது ஸ்கெலிட்டனாகவே நமக்கு என்ன சொன்னால் தின் த இமேஜ் சொல்வோம். இப்போ இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஃபிக்சலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தின்னிங் ஃப்ரம் ரைட் சைட் ஃப்ரம் த 4 கனெக்ஷன், அதாவது ரைட் சைடு மட்டும் நான் இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், தின்னிங் மீன்ஸ் அது வந்து நம்ம வந்து 0-0 வச்சுக்கிறோம். இப்போ இந்த பார்த்தா ஒரிஜினல் பிக்சர்ஸ், இந்த ரைட் சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் கொடுக்கலனா, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுனா அது எண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் இருக்குது, இந்த எண்ட் பாயிண்ட் கொடுக்கக்கூடாது, எண்ட் பாயிண்ட்டை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தின்னிங் ஃப்ரம் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்போது இந்த சைட் பண்ணுறோம், அதே மாதிரி சேம் திங். இப்போ இந்த வந்து இங்கேயே 0-0 கொடுத்துரும், இது வந்து எண்ட் பாயிண்ட், இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு ஆஃப் த 4 கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். டாப் சைடு மீன்ஸ் இங்கே ஃபுல்லாக கொடுக்குறோம், இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி எண்ட் பாயிண்ட்டு, அதனால் அங்கே நாங்கள் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு ஆஃப் தி 4 கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்கணும். இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க, இது இதை வந்து டெலீட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து திஸ் இஸ் எ எண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெலீட் பண்ணலாம், ஏன்னா இதுக்கும் பிரச்சனை இல்லை, இதுக்கு எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது, இந்த சைட் கனெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கும் சைட் கனெக்ஷன்ஸ் இல்லை, இதுக்கும் சைட் கனெக்ஷன் ஆனால் பட் இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் கனெக்ஷன்ஸ் உண்டு. அப்போது சைட் நெய்பர்ஹுட், அதாவது சைட் கனெக்ஷன் மீன்ஸ் நெய்பர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நெய்பர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த இது வந்து நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து டெலீட் பண்ணலை, 0-0 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. 0-0-1 கனெக்டிவிட்டி கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நான் ஏன் டெலீட் பண்ணலாம், இங்கே வந்து 0 கனெக்டிவிட்டி இருக்குது, இங்கே வந்து 0 கனெக்டிவிட்டி இருக்குது, ஆனால் இந்த இதுக்கு 0 கனெக்டிவிட்டி கிடையாது. ஆனால் பட் இதுக்கு வந்து 0 கனெக்டிவிட்டி இருக்குது, சாரி இதுக்கும் 0 கனெக்டிவிட்டி இல்லை, இதுக்கும் 0 கனெக்டிவிட்டி இல்லை, ஆனால் இதுக்கு மட்டும் 0 கனெக்டிவிட்டி. அதான் நம்ம 1 பிக்சல் வேல்யூ சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த 1 பிக்சல் வேல்யூ சொன்னோன்னா இங்கேருந்து 1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போனால் 1 வரும், அதானே. இப்போ ஒரே சேம் திங், இங்கேருந்து போனால் 1 வரும், இப்படி போனால் 1 வரும். 2-ஐ விட அதிகமாக தான் அந்த இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து டெலீட் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு எதுக்குமே வந்து 0 பிக்சல் கிடையாது, இதுக்கு மட்டும்தான் உண்டு.
அண்ட் தென் இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. அப்போ நம்ம இது வந்து டெலிட் பண்ணிடலாம், இது டெலிட் பண்ணால் இது வந்து எண்ட் பாயிண்ட், இது வந்து டெலிட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சருடைய ஃபிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்கெலிட்டன்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.